அணுகுமுறையை பின்பற்றியவர் மகாகவி பாரதி. பாரதி குழந்தை உளவியலை நன்கு அறிந்த பேராசான் என்பதை அவனுடைய தனி வாழ்வில் பல்வேறு நிகழ்வுகளும் கூட எடுத்துக்காட்டுகின்றன. பாரதி குழந்தை உளவியலை பற்றி மிக அதிகமாக தன்னுடைய படைப்புகளில் பயன்படுத்தி இருக்கின்ற இரண்டு படைப்புகளை மட்டும் இந்த என்னுடைய ஆய்வு கட்டுரையிலே நான் ஆய்வுக்காக உட்படுத்தி இருக்கின்றேன். பாரதியினுடைய புதிய ஆத்திசூடியிலும் பாப்பா பாட்டிலும் பாரதி பயன்படுத்தி இருக்கின்ற அணுகி இருக்கின்ற உளவியல் அணுகுமுறைகளை ரஷ்ய உளவியல் பேராசிரியர் இட்டல்சன் தம்முடைய ஆய்வு கட்டுரைகளிலும் குழந்தை உளவியல் பற்றி அவர் எழுதிய நூல்களிலும் ஆய்ந்து சொல்லியுள்ள முடிவுகளோடு மிக ஒத்ததாக இருக்கின்றது. நிச்சயமாக இட்டல்சன் பாரதியை கட்டியிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இட்டல்சனுடைய ஆய்வு மிக கூர்மை பெற்று நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளிவந்த காலத்திலே பாரதி தன்னுடைய வாழ்க்கையே நிறைவு செய்தவன். எனவே இருவேறு காலங்களிலே வாழ்ந்த இருவேறு நாடுகளை சார்ந்த இருவேறு துறைகளை சார்ந்த இருவேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்ட இந்த ஒரு கவிஞர் ஒரு உளவியல் பேராசிரியரும் தங்களுடைய அணுகுமுறைகளால் பல்வேறு நிலைகளில் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கின்றது. இதை பற்றி ஆழமாக சொல்வதுதான் என்னுடைய கட்டுரையினுடைய நோக்கம். கற்றல் கற்பித்தல் என்ற இரண்டுமே மிக முக்கியமானவை. குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கற்பிக்கின்ற காலத்தில் நிச்சயமாக ஒரு நெறிகாட்டல் தேவை. ஆனால் கற்பாருடைய உளப்போக்கை சரியாக அறிந்தால்தான் கற்பித்தல் எளிதாக இருக்கும், எதிர்பார்த்த பயனையும் கொடுக்கும். இந்த அடிப்படையில் பாரதி இட்டல்சன் இருவரும் கற்றல் கற்பித்தல் பற்றி தங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கற்றல் கற்பித்தல், அந்த கற்றலையும் கற்பித்தலையும் உளவியல் அணுகுமுறையிலே பார்க்க வேண்டும் என்று கூறும்போது பேராசிரியர் இட்டல்சன் பாரதி காலத்தால் முற்பட்டவராக இருந்தாலும் அவருடைய கவிதைகளை முன்னதாக சொல்லுவதை விட இட்டல்சனுடைய உளவியல் அணுகுமுறை கருத்துக்களை விதிமுறைகளை சொல்லி பாரதியை விளக்கும் போது கேட்கும்போது கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு எளிதாக இருக்கும் என்ற அந்த உளவியல் அணுகுமுறையிலேயே என்னுடைய கட்டுரையை நான் காலத்தால் முற்பட்ட பாரதியை பின்னால் சொல்லி காலத்தால் பிற்பட்ட இட்டல்சனை பற்றிய கருத்துக்களை முன்னால் சொல்லி என்னுடைய கட்டுரையை வழங்குகின்றேன். இட்டல்சன் கற்றல் கற்பித்தல் பற்றி கூறும்போது மிக முக்கியமான நான்கு இயல்புகளை மையப்படுத்துகின்றார். ஒன்று, செயலின் நோக்கம் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அச்செயல் மனிதம் விரும்பும் எதிர்கால நோக்கமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, செயல்களையும் அவற்றின் விளைவுகளையும் முன்னதாக மனக்கண்ணில் திட்டமிட்டு பார்த்தல். நான்காவது, திட்டமிட்ட இலக்கை அடைந்துவிட்டோம் என்ற மன நிறைவை பெறுதல் என்று இட்டல்சன் குறிப்பிடுகின்றார். இந்த நான்கு கருத்துக்களையும் மிகச்சரியாக உள்வாங்கிக் கொண்ட பாரதியினுடைய படைப்பை பார்க்க முடிகின்றது. ஒரே ஒரு சான்று, புதிய ஆத்திசூடி குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவுமே படைக்கப்பட்ட ஒரு இலக்கியமாக தோன்றுகின்றது. அதிலே பரம்பொருள் வாழ்த்து, புதிய ஆத்திசூடியினுடைய பரம்பொருள் வாழ்த்து பாடல் இட்டல்சனுடைய இந்த நான்கு உளவியல் அணுகுமுறைகளையும் உள்வாங்கிக் கொண்டு படைக்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த காலத்தில், பாரதியினுடைய காலத்தில், சமயத்தை பொறுத்தவரை இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் என்ற மூன்று சமயங்களும் கோலோச்சி இருந்த காலம். அதனால் பல கருத்து வேறுபாடுகளும் சமய பிளவுகளும் சண்டை சச்சரவுகளும் நிலவிய ஒரு காலம். இந்த சூழலில் பாரதியினுடைய நோக்கம் சமய நல்லிணக்கம், மண்ணுலகெங்கும் மத நல்லிணக்கம் மலர்ந்திட வேண்டும், அறிவே தெய்வம் என்பதை அனைவரும் உணர்ந்திட வேண்டும், இதுதான் அவருடைய நோக்கமாக, உணர்வு பூர்வமான நோக்கமாக இருக்கின்றது. இந்த நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும், அதை பதிவு செய்ய வேண்டும், குழந்தைகள் வாயிலாகவும் இளையோர் வாயிலாகவும் அதை வலியுறுத்த வேண்டும், சமூகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று பாரதி கருதுகின்றான். மத நம்பிக்கை, உருவ வழிபாட்டு நம்பிக்கை இருக்கின்றவர்களுடைய மனதையும் காயப்படுத்திவிடக் கூடாது. அதே சமயத்தில் சமய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் என்ற நல்லுணர்வையும் மக்களுடைய மனதில் பதிவு செய்தாக வேண்டும் என்ற சூழல். இங்கே சரியாக தன்னுடைய அணுகுமுறையை பாரதி பயன்படுத்தி
மிகச்சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகின்றான். ஆத்திசூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான், கருநிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பலவிதமாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல் ஒளியுறும் அறிவாம். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார். அதன் நிலை கண்டு அமரவாழ்வு எய்துவோம் என்று மிகச்சரியான தன்னுடைய பதிவை எடுத்து வைக்கின்றான் பாரதி. அறிவு எங்கே ஒளியுறுகிறதோ அங்கே மக்களின் வாழ்க்கை மேன்மையுறுகிறது என்ற சரியான ஒரு கருத்தை இட்டல்சன் கூறிய அந்த நான்கு அணுகுமுறைகளோடு உட்படுத்தி பாரதி வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதே போல இட்டல்சன் உளவியல் அணுகுமுறையினுடைய தேவை பற்றி குறிப்பிடுகின்றார். இளம் வயதில் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல திறமைகளையும் பயிற்றுவிக்க வேண்டியது இளையோர்க்கு பிற்காலத்தில் மிகுந்த பயனை கொடுக்கக்கூடியது. தாமாகவே வெளிப்படும் பழக்க வழக்கங்கள், ஐம்புலன்களின் முறையான செயல்பாடு, ஒரு கருத்தை சரியாக உள்வாங்கி உணர்ந்து கொள்ளுதல் போன்றவற்றை உருவாக்குவதற்கு உளவியல் அணுகுமுறை தேவை. எந்த ஒரு செயலும் தாமாகவே நடந்து முடிந்து விடுவது கிடையாது. உணர்வு பூர்வமான லட்சியத்தால் அது வழிநடத்தப்படுகின்றது. நல்ல நம்பிக்கையை நல்லுணர்வை ஊட்டக்கூடிய தூண்டுதல் உளவியல் ரீதியாக மனிதனுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு மிக அவசியமாக தேவைப்படுகின்றது என்பது இட்டல்சனுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த கருத்தை பாரதியினுடைய புதிய ஆத்திசூடியின் வரிகள் இப்படி எதிரொலிக்கின்றன. சொல்ல வந்த கருத்தை சரியான உணர்வோடு சொல்லுகின்ற தன்மை, ஐம்பொறி ஆட்சிகள் கீழோர்க்கு அஞ்சேல், குன்றன நிமிந்து நில், கொடுமையை எதிர்த்து நில், செய்வது துணிந்து செய், சொல்வது தெளிந்து சொல் என்று பாரதி எதிரொலிக்கின்றான். அடுத்தபடியாக இட்டல்சன் கூறுகின்றார், அதை செய்யாதே இதை செய்யாதே என்று செய்ய தகாதவனவற்றை எடுத்து சொல்லுவதை விட இவற்றைத்தான் செய்ய வேண்டும் என்று செய்யத்தக்கனவற்றை எடுத்து சொல்லுகின்ற உளவியல் அணுகுமுறை குழந்தைகளுக்கு மிக பொருத்தமாக பின்பற்ற வேண்டிய சரியான அணுகுமுறை என்கின்றார். இதை நேரடி அணுகுமுறை என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த நேரடி அணுகுமுறையை பாரதி இடத்திலே பல இடங்களில் பார்க்க முடிகின்றது. சான்றாக உடலினை உறுதி செய், ஏறுபோல் நட, நேர்பட பேசு என்பனவற்றை குறிப்பிடலாம். எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்துவதான பொதுவான சில அறங்களை குறிப்பிடுவது அது பிற்காலத்தில் சமூகத்தை நல்ல வழியிலே வழிநடத்துவதற்கான ஒரு அடித்தளமாக அமையும் என்று இட்டல்சன் அதை சிறந்த உளவியல் அணுகுமுறை என்று குறிப்பிடுகின்றார். இந்த அணுகுமுறையையும் பாரதி இடத்திலே பார்க்க முடிகின்றது. இது பாரதி மட்டுமல்ல, பொதுவாக எல்லா படைப்பாளர்களிடத்திலும் நாம் காணக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஈகை திறன், எண்ணுவது உயர்வு, ஒற்றுமை வலிமையாம், நினைப்பது முடியும் என்று பாரதி இதை குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக இட்டல்சன் முன்வைக்கும் உளவியல் அணுகுமுறை, ஒன்றை எப்படி செய்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை புரிய வைத்து தர்க்க ரீதியாக காரண காரிய தொடர்பை விளக்கும் முறை என்பது உளவியல் அணுகுமுறையின் சிறந்த ஒரு முறை என்று குறிப்பிடுகின்றார். இந்த அணுகுமுறையையும் பாரதி இடத்திலே பார்க்க முடிகின்றது. ஒரே ஒரு சான்று பாப்பா பாட்டிலே, வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நெல் வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு.